உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தாய் வீடு ஜனவரி 2021. குவலயமாலும் குடிசார் பொறியியல், அகனி சுரேஷ். இந்த இதழில் இலங்கையில் உள்ள வீதிகள் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி உரையாடுவோம். இலங்கையில் ரோட் டிவலப்மெண்ட் அதாரிட்டி எனப்படும் அரச நிறுவனம் நாட்டின் முதன்மையான நெடுஞ்சாலை அதிகார சபையாக விளங்குகிறது. இந்த அரச நிறுவனம் ட்ரங்க் ஏ வகுப்பு சாலைகள், பிரதான பி வகுப்பு சாலைகள், விரைவு சாலைகள் எக்ஸ்பிரஸ்வேஸ், தற்போதுள்ள சாலை வலிமைப்பை மேம்படுத்த புதிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள், பிரிட்ஜஸ் மற்றும் விரைவு சாலைகளை திட்டமிடுதல், வடிவமைத்தல், நிர்மாணித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய தேசிய நெடுஞ்சாலை வலையமைப்பின் பராமரிப்பு மற்றும் அபிவிருத்திக்கு பொறுப்பாக உள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளின் போதுமான வலையமைப்பை வழங்கி நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழி செய்யும் இந்த நிறுவனம் மக்கள் மற்றும் பொருட்களின் போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பாதுகாப்பான வசதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் போக்குவரத்து வசதிகளை உறுதி செய்கிறது. பெருந்தோட்ட பிரதேசங்களில் இருந்து தேயிலை, காபி போன்ற விவசாய உற்பத்தி பொருட்களை கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்கும் சிவில் நிர்வாகத்திற்கும் பாதுகாப்புக்கும் வீதிகளை நிர்மாணிப்பதற்கும் சாலைகள் பெரிதும் அவசியமாகிறது. முற்காலத்தில் கட்டப்பட்ட சாலைகள் விலங்குகளால் இழுக்கப்பட்ட வண்டிகளுக்காக அமைக்கப்பட்டன. மோட்டார் வாகனங்களின் வருகையின் பொழுது மோட்டார் வாகனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வீதி வலையமைப்புகளின் மேம்படுத்தல் பப்ளிக் ஒர்க்ஸ் உருவாக்கி பராமரித்து வந்தது. சாலைகள் மட்டுமின்றி கட்டடங்கள், குடிநீர் வடிகால், வீட்டு வசதி போன்ற துறைகளுக்கும் இத்துறை பொறுப்பாக இருந்தது. 1960களின் மத்தியில் பொதுச்சாலைகள் மற்றும் கட்டடங்களை அபிவிருத்தி செய்து பராமரித்தல் செய்வதற்கு மட்டுமே பொதுப்பணித்துறை பொறுப்பாக இருந்தது. 1969 ஒரு பெரிய கொள்கை மாற்றம் ஏற்பட்டது. அப்போதைய பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்பட்டு வந்த ABCDE வகை சாலைகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் புதிய நெடுஞ்சாலைத்துறை உருவாக்கப்பட்டது. இச்சாலைகளின் மொத்த நீளம் சுமார் 28,000 கிலோமீட்டர் ஆகும். 1970 வரை நெடுஞ்சாலைத்துறையும் அப்போதைய பொதுப்பணித்துறையும் பாலங்கள் அமைக்கும் பராமரிக்கும் பிரிவும் முழுமையாக செயல்பட்டு நாட்டின் அனைத்து முக்கிய பாகங்களையும் வடிவமைத்து கட்டுமான பணிகளை செய்து வந்தன. நெடுஞ்சாலைத்துறையின் முக்கிய பணிகளை மேற்கொள்ள 1971 டெரிட்டோரியல் சிவில் என்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் TCEO என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாற்றம் குறுகிய காலமே இருந்தது. எனினும் TCEOவின் உருவாக்கத்துடன் பாலங்கள் மற்றும் பிற சிவில் பொறியியல் பணிகளை மேற்கொள்ள மாநில வளர்ச்சி மற்றும் கட்டுமானக் கழகம் STNCC என்ற மற்றொரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ABCD மற்றும் E வகுப்பு சாலைகளை பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல், நீர்ப்பாசன பணிகளை பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல், கிராமக்குளங்கள் நீர்ப்பாசன கால்வாய்களின் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் உள்ளூர் அதிகார சபையின் கீழ் வரும் சாலைகளில் சாலை மற்றும் பாலப்பணிகளை மேம்படுத்த உள்ளூர் அதிகாரிகளுக்கு உதவி செய்தல் ஆகியவை TCEOவின் பணிகளில் அடங்கும். இக்காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையும் செயற்பட்ட போதிலும் அதன் பணிகள் திட்டமிடுதல், முக்கிய சாலைகள் மற்றும் பாலங்களை வடிவமைத்தல், முக்கிய சாலை மற்றும் பாலப்பணிகளை மேற்பார்வை செய்தல் போன்ற பணிகள் என்றவாறு குறைக்கப்பட்டன. 1978
டிசிஇஓ நீக்கப்பட்டு நெடுஞ்சாலை துணைக்களத்துக்கு மீண்டும் பணிமாற்றம் செய்யப்பட்ட பொழுது நெடுஞ்சாலைத்துறையின் மற்றொரு முக்கிய மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டது. 1983 வீதி அபிவிருத்தி அதிகார சபையானது 73 இலக்க ஆர்டிஏ சட்டத்தினால் இணைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஆர்டிஏயின் பணிகள் அதன் தொடக்க காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுமான பணிகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இருந்தன. 1986 அப்போதைய நெடுஞ்சாலைத்துறைக்கு அடுத்து வந்த ஆர்டிஏயினது பணிகள் விரிவுபடுத்தப்பட்டன. 1986 நாட்டில் உள்ள அனைத்து வகைப்படுத்தப்பட்ட சாலைகளையும் ஏபிசிடி மற்றும் இ வகுப்பு சாலைகள் அபிவிருத்தி செய்து பராமரிக்கும் பொறுப்பு ஆர்டிஏயிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1989 அரசியலமைப்பின் 13 திருத்தத்தின் கீழ் அதிகார பகிர்வுடன் சிடி மற்றும் இ வகை வீதிகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் 17,000 km அதன் மீதான பாலங்களும் மாகாண சபைகளுக்கு கையளிக்கப்பட்டன. இந்த காலத்தில் பல குடிசார் பொறியியலாளர்களுக்கு சாலைகளின் கட்டுமான பணிகளை மேற்பார்வை செய்வது தொடர்பான வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் கிடைத்தன என்று கூறலாம். தற்போது இலங்கையில் வீதியம் வலையமைப்பு, தேசிய வீதி, மாகாண வீதி, உள்ளூராட்சி மன்றங்களின் ஆளுகைக்கு உட்பட்டப்பட்ட வீதி என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான வீதிகளையும் ஆர்டிஏ எடுத்துக்கொண்டு தேசிய வீதி வலையமைப்பில் அவற்றை இணைக்கின்றது. தேசிய சாலை வலையமைப்பின் கீழ் 12,210.36 km ட்ரங் ஏ வகுப்பு மற்றும் பிரதான பி வகுப்பு சாலைகள், 169.13 km அதிவேக பாதைகள் மற்றும் 4,662 பாலங்கள் 3 மீட்டருக்கும் அதிகமானவை ஜனவரி 2018 வரை இருந்தன. தேசிய வீதி வலையமைப்பை பேணுவதற்கும் அபிவிருத்தி செய்வதற்குமான பொறுப்பு சாலை அபிவிருத்தி அதிகார சபையிடம் இருந்தது. தேசிய நெடுஞ்சாலை வலையமைப்பின் வீதிகளையும் பாலங்களையும் பராமரித்தல் மற்றும் அபிவிருத்தி செய்வது மற்றும் தற்போதுள்ள வலையமைப்பை மேம்படுத்துவதற்காக புதிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளை திட்டமிடல், நிர்மாணித்தல் ஆகிய பணிகளை ஆர்டிஏ முக்கியமாக கொண்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை பூர்த்தி செய்யும் வீதி வலையமைப்பு அபிவிருத்திக்கான பொறுப்பு ஆர்டிஏயிடம் உள்ளது. நாட்டின் முதன்மை போக்குவரத்து முறையாக சாலை போக்குவரத்து இருப்பதால் மக்கள் மற்றும் பொருட்களை வினைத்திறன் மிக்க போக்குவரத்து வசதிக்கு மேம்படுத்துவதற்கு சாலை வலையமைப்பு போதுமான அளவில் இருப்பது மிகவும் இன்றியமையாததாகும். எதிர்கால பயண தேவையை கருத்தில் கொண்டு எதிர்கால சாலை வலையமைப்பை திட்டமிடுதல் மற்றும் இத்தேவையை பூர்த்தி செய்யும் கருத்திட்ட முன்மொழிவுகளை உருவாக்குதல் என்பன தொடர்பான பொறுப்பும் ஆர்டிஏக்கு உள்ளது. சாலை போக்குவரத்து அதிகார சபையாக உள்ள ஆர்டிஏ மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சாலை வசதி ஏற்படுத்தி தருவதுடன் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். மக்கள் தங்கள் பயண தேவைகளுக்காக பொது போக்குவரத்தையே பெரிதும் சார்ந்திருப்பதால் சாலை வலையமைப்பை நியாயமான தரத்துக்கு பராமரிப்பது ஆர்டிஏயின் பொறுப்பாகும். இதனால் அவர்களுக்கு இடைமறிக்கப்படாத பொது போக்குவரத்து இருக்கும். சாலை வலையமைப்பின் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தியானது பொது நிதிகளின் மூலம் மிகவும் அதிக செலவில் மேற்கொள்ளப்படுவதால் நெடுஞ்சாலை மேம்பாடுகளில் செய்யப்படும் முதலீடுகளில் இருந்து போதுமான பொருளாதார வருமானத்தை பெறுவதை உறுதிப்படுத்துவது ஆர்டிஏயின் பொறுப்பாகும். பெரிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு முன் சாத்தியமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன்பின் பணிகள் முடிந்தபின் மதிப்பீடு செய்து இந்த இலக்கை அடைய முடியும். நெடுஞ்சாலை பால திட்டமிடல், வடிவமைப்பு, கட்டுமானம், பராமரிப்பு மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பெரிய சிவில் பொறியியல் நிறுவனமாக
ஆர்டிஏக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றவும் அதன் குறிக்கோள்களை அடையவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 19 செயல்பாட்டு பிரிவுகளும் மன்னிக்கவும் ஆர்டிஏயின் நிறுவன அமைப்பில் 19 செயல்பாட்டு பிரிவுகள் உள்ளன. இவற்றில் சொத்து மேலாண்மை மற்றும் வருவாய் பிரிவு தவிர்த்த ஏனைய 18 பிரிவுகளின் இயக்குநர்கள் பணிப்பாளர் நாயகத்துக்கு நேரடியாக அறிக்கை அளிக்கின்றனர். 19 செயல்பாட்டு பிரிவுகளும் பின்வருமாறு: நிர்வாக பிரிவு, கட்டுமான பிரிவு, பொறியியல் சேவைகள் பிரிவு, சுற்றாடல் மற்றும் சமூக அபிவிருத்தி பிரிவு, அதிவேகப்பாதை தொழிற்பாடல் பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவு, நிதிப்பிரிவு, நெடுஞ்சாலை வடிவமைப்புகள் பிரிவு, உள்ளக கணக்காய்வு பிரிவு, காணிப்பிரிவு, சட்டப்பிரிவு, பராமரிப்பு மேலாண்மை பிரிவு, இயந்திரவியல் பிரிவு, திட்டமிடல் பிரிவு, கொள்முதல் பிரிவு, சொத்து மேலாண்மை மற்றும் வருவாய் பிரிவு, தர உறுதி மற்றும் முன்னேற்ற கண்காணிப்பு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவு, ஊரக பாலம் கட்டும் பிரிவு, பயிற்சி பிரிவு. வெளிநாட்டு நிதியுதவி பெறும் பெரும்பாலான திட்டங்கள் அந்தந்த திட்டங்களுக்குரிய முகாமைத்துவ அலகுகளால், அதாவது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் இனால் கையாளப்பட்டாலும் அவை உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் வழிநடத்தலின் கீழ் செயற்படுகின்றன. வெளிநாட்டு நிதியுதவியின் காரணமாக நிதி வழங்கும் நாடுகளின் அறிவுறுத்தலுக்கேற்ப கணக்கியல் பொறிமுறைகள் இத்திட்டங்களில் பேணப்படுகின்றது. ஆர்டிஏயில் ஒவ்வொரு மாகாணத்தின் பணிப்பாளர்களும் சாலைகளின் பராமரிப்பு முகாமைத்துவத்திற்கு அறிக்கையிடுகின்றனர். கிழக்கு மாகாணம் 2 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாகாணத்தின் 2 மாகாண பணிப்பாளர்களாக மட்டக்களப்பு மற்றும் அக்கரைப்பற்று பணிப்பாளர்கள் உள்ளனர். ஒவ்வொரு மாகாண பணிப்பாளரின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை பொறியியலாளரும் ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒரு செயற்பொறியியலாளரும் உள்ளனர். மாகாண பணிப்பாளர்கள், தலைமை பொறியியலாளர்கள் மற்றும் செயற்பொறியியலாளர்கள் ஆகியோர் பணிச்சுமையின் அடிப்படையில் நியமிக்கப்படும். ஏனைய பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப ஊழியர்களை இணைத்து செயற்படுகிறார்கள். கழனி ஆற்றை விரிவுபடுத்தும் முயற்சியாக 321 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இலங்கையில் 415 மீட்டர் நீளமான ஒரு பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்துக்கான நிதியுதவி ஜப்பான் இன்டர்நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி நிறுவனத்தினிடமிருந்தும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்தும் கிடைத்தன. 2005 2015 இடையில் நடைபெற்ற சாலைகளின் கட்டுமான பணிகளின் 65% திட்டங்களில் தாமதங்கள் ஏற்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தாமதத்துக்கான காரணிகளாக ஒப்பந்தக்காரர்களின் நிதி பற்றாக்குறை, காலநிலை, ஒப்பந்தக்காரர்கள் கேட்கும் மேலதிக கொடுப்பனவுகளை சிபாரிசு செய்வதில் ஏற்படும் தாமதம், காணிகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்படும் தாமதம், திறன் கொண்ட வேலையாட்களின் பற்றாக்குறை, ஒப்பந்தக்காரர்களின் கொடுப்பனவுகளில் ஏற்படும் தாமதம் போன்றவை அடையாளம் காணப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக 2009 பின் நடைபெற்ற வீதி கட்டுமான பணிகள் சிலவற்றையும் கவனிப்போம். கண்டியால் வீதியில் பரந்தனிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான 63 கிலோமீட்டர் நீளமான ஏனையின் பாதையின் கட்டுமான செலவு 4.3 பில்லியன் இலங்கை ரூபாவாக இருந்தது. இந்த திட்டம் திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நிறைவு செய்யப்பட்ட சாலை கட்டுமான திட்டமாகும். தெற்கு கடுகதி வீதி சவுதர்ன் எக்ஸ்பிரஸ் இலங்கையில் கட்டப்படும் 200 கிலோமீட்டர் நீளமான முதலாவது ஈவகை கடுகதி வீதியாகும். கொழும்பு, காலி, மாத்தரை உட்பட பல நகரங்களை இந்த வீதி இணைக்கின்றது. பெருந்தன் தொடக்கம் முல்லைத்தீவு வரையான 44.2 கிலோமீட்டர் நீளமான A35 வீதி 2013 நவக்குழி முதல் கேரதீவு வரையான 17.3 கிலோமீட்டர் நீளமான A32 வீதி 2013 மாத்தரை முதல் ஹக்மேன வரையிலான 24 கிலோமீட்டர் நீளமான B275 வீதி
2014 அமைக்கப்பட்டன. குடிசார் பொறியியல் பற்றிய பல விடயங்களை இத்தொடர் கட்டுரை மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மனநிறைவடைகின்றேன். தொடர்ந்தும் உரையாடுவோம். உங்கள் எண்ண கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடரும். நன்றி. அன்புடன், அகனி சுரேஷ்.